வாழ என் பிள்ளைகளே, சகோதர சகோதரிகள், காலை வேளையிலே பவர் ஆஃப் காட் யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதிலே நாங்கள் பெருமை அடைகிறோம். நம காலத்தின் எட்டாவது நாள் ஆகிய இன்று காலை வேளையிலே ஆண்டவருடைய இயேசுவின் பாடுகளை நினைக்கிற வேளையிலே அவருடைய உண்மையான உள்ளம், உண்மையான அன்பு, அவர் தண்ணீர் மீது அசைவாடிய தேவன், பெந்தகோஸ்தே நாளிலே இறங்கி வந்த தேவன், உள்ளங்கையில் நம்மோடு இருக்கிற தேவன், அவரை துதித்து பாடுவோமா? ஆவியானவரே எங்கள் உள்ளங்களில் உள்ளங்களில் வாழும் ஐயா, உயராவியானவரே
சாதனத்தின் வழியாக நம்ம நாட்களுடைய 8th நாளை நெருங்கிவிட்டோம். 8th நாளின் தொடக்க நாளில் இந்த காலை வேளையிலே யூடியூப் சேனல் வழியாக கடவுளுடைய குரலை, கடவுளுடைய நாமத்தை, அவருடைய செயலை நீங்கள் பார்ப்பதின் வழியாக, கேட்பதின் வழியாக நீங்கள் பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய் மாறு வேண்டும். இதை வார்த்தை சொல்கிறது, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியார் மிளிர்வார்கள் என்று. இந்த நாளிலே கடவுளோடு உறவு இல்லாத அத்தனை மக்களை கடவுள் சொல்கிறார், நீ என்னோடு இல்லை என்று. அவரோடு இல்லை என்பதற்கு என்ன அர்த்தம்? அவர் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்காதவர்கள், அவர் செய்த அன்பு செயல்களை செய்யாதவர்கள், அவருடைய சிநேகத்தை பிறருக்கு கொண்டு செல்லாதவர்கள், அவரோடு பேசிய வார்த்தைகள் பிறருக்கு பகிராத மனிதர்கள், அவரை பார்த்து வணக்கமிட்டு தண்டனிட்டு வணங்கி வாழ்ந்த மனிதர்கள், பிறரை காலால் காலால் எட்டி உதைக்கிறவர்கள், மனிதர்களை நேசிக்காதவர்கள், தன்னை போல பிறரையும் நேசிக்காத மக்கள் எல்லாருமே என்னோடு இல்லாதவர்கள் என்று கடவுள் சொல்கிறார். நீங்களும் நானும் இந்த வார்த்தையை பின்பற்றுகிறவர்களாய் வாழ வேண்டும். இந்த சேனலின் வழியாக, சாதனத்தின் வழியாக கடவுளுடைய நாமத்தை புகழக்கூடிய இந்த சாதனத்தின் வழியாக, சேனலின் வழியாக பார்த்துக் கொண்டிருக்கிற இறை மக்கள், பார்த்துக் கொண்டிருக்கிற விசுவாசிகள், இன்னுமாக பார்க்க போகிற அத்தனை விசுவாசிகளும் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். நவகாலத்தின் 8th நாளாகி என்று அவர் நாமத்தை போற்றக்கூடியவர்களாம், அவருடைய வரிகளை, சொன்ன வரிகளை பின்பற்றக்கூடியவர்களாம், அவருக்கு பின்னால் சிலுவையை தூக்கி சுமந்து கொண்டது இருப்பவர்களாகவும், அவர் சொன்ன வார்த்தையை கடைபிடித்து வாழ்கிறவர்களாகவும், பசி இருக்கும் போது பிறருக்கு பசியை போக்குவர்களாகவும், தாகம் இருக்கும் போது பிறருக்கு தாகத்தை போக்குவர்களாகவும், சிறையில் இருக்கும் போது பிறரை பார்த்து அவருக்கு ஆறுதல் கூறுகிறாமல் மாறுகிற பொழுது கடவுளோடு இருக்கிற மக்களாக இருப்பீர்கள். லூக்காஸ் நற்செய்தி 11:23 வார்த்தை சொல்கிறது, என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்று. வார்த்தையை கடைபிடித்தோம் என்றால் கடவுளுக்கு எதிராக நாம் இருக்க மாட்டோம், கடவுளுடைய மக்களாக இருப்போம். தெய்வம் உத்தமத்தை நம்மளோடு பேசுகிறதே, அவரோடு இருக்கும் பொழுது நமக்கு எந்த துன்பத்திற்கும் இல்லை. ஜெபிப்போம். ஜெபிக்கிற வேளையிலே காலை வேளையில் துதியை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். ஜெபம் என்பது துதி. அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்ல 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 மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னோடு சேர்ந்து துதிக்கிறீர்களா? அவர் நாமத்தை சொல்லி காலை வேளையிலே இந்த சாதனத்தின் வழியாக என்னோடு இருப்பதற்காக நன்றியானவரே. நான் செய்யாத போது உமக்கு எதிராக இருக்கிற மக்களாய் வாழ்ந்துவரே, பாவம் என்ற கரையினால், பாவம் என்ற கரையினால் நான் விழித்து உன்னை விட்டு தூர இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த பாவத்தை இந்த தவ நாட்களே என்னிடம் அகற்ற வேண்டும் ஆண்டவரே. நீ சொன்ன வழிகளை நான் கடைபிடித்து உனக்கு எதிரான மக்களாய், மனிதனாய் இல்லாமல் உனக்கு பக்கத்தில் இருக்கிற மனிதனாய் மாற வேண்டுமானவர். நீ பரிசுத்தராண்டவன், வார்த்தைக்கும் வெறும் வார்த்தையே கிடையாதாண்டவர். உன் வார்த்தையை மீறாத, உன் வார்த்தையை மீறுகிற அத்தனை ஆன்மாக்களும் உண்மையான ஆன்மாக்களும் இருக்க முடியாதாண்டவன். எங்களுக்காய் நீ சிலுவையை தூங்கினான், எங்களுக்காய் நீ சிலுவை சுமத்திராண்டவன். உன் பாவம் எங்கள் பாவம், உன் பாவமாய் மாறிச்சாண்டவன். எங்கள் பாவத்தை பாவமாய் நினைத்து எங்களுக்காய் சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி கண்ணீர் விட்டு முன்முடி தாங்கி ரத்தம் சிந்தி கால்களில் ஆணி கைகளில் ஆணி அந்தவரே, நீ எங்களை அப்படியாய் மீட்டதற்காய் நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்கிற நல்லபிதாவே உமக்கு நன்றி. எங்களை ஜெபம் செய்ய தூண்டியதற்காய் நன்றி. எங்களை இந்த சாதனத்தின் வழியாக பார்க்க அடைத்த கிருபைக்காய் நன்றி. இயேசுவே, எங்களோடு பேசியதற்காய் நன்றி. எங்களை
மரியை இந்த சாதனத்தின் வழியாக ஜெபிக்க தூண்டியதற்காய் நன்றி. அன்னை மரியை எங்களுக்காய் பரிந்து பேசு, மகளிடம் பரிந்து பேசி ஆசீர்வாதங்களுக்கு ஆசீர்வாதங்களை பெற்று தாழ்வாமா. சேர்ந்து ஜெபிக்கும் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, தூய மரியே, இறைவனின் தாயே, ஆவிகளாக இருக்கிறவர்களுக்காக இப்பொழுது இந்த துன்ப நிறுத்தம் வேண்டிக் கொள்ளுமாமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமே.